ஹாய் ஹலோ கேட்டன் நேயர்களே, நான் உங்கள் விஜய் சங்கர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 2021 மக்களை மெய்மருந்து பார்க்க வச்ச படம், மக்களை மகிழ்ச்சியாக பார்க்க வச்ச படம், மக்களை மறுபடியும் மறுபடியும் பார்க்க வச்ச படம், அந்த படத்தை ஒரு சின்ன ரீவைண்ட் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு த ஷோ ரீவைண்ட் மூவிஸ். இந்த வரிசையில நம்ம முதல் பார்க்க போற படம் என்னன்னா மாஸ்டர். ஜேடி ஸ்டூடண்ட் இல்லமா, ப்ரொஃபசர். இந்த படத்துக்கு என்னமோ நம்ம விஜய் தாங்க ஹீரோ. ஆனா இதுல விஜய் சேதுபதி நடிச்சிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே மக்கள் எல்லாமே விஜயம் தாண்டி விஜய் சேதுபதிக்காக இந்த தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா பாத்துங்களேன். அந்த வாத்தி ஒரு மாதிரி வண்டியில ஓடிட்டே இருக்கான். இந்த வரிசையில நம்ம அடுத்து பார்க்க போற படம் என்னன்னா பாரிஸ் ஜெயராஜ். காதலின் அவஸ்தை அப்படின்ட்டு கோவானா நரக சுகமல்லவா. இந்த படத்தை பத்தி சொல்லணும், இவங்க என்ட்ரில இருந்து எண்டு வரைக்குமே காமெடியை ட்விஸ்டா வச்சு முடிச்சிருப்பாங்க. ட்விஸ்ட்னா சாதாரண ட்விஸ்ட் இல்லைங்க, அது வேற மாதிரி ட்விஸ்ட். தம்பி ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டே. ஒன்னு கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டேன். சாப்பிட்டு நல்லா இருந்து இன்னொன்னு கேட்டினா தப்பா எடுத்துப்பேன். நம்ம சந்தானமோ காமெடி பயணம் பண்ணுவாப்புல ஹீரோ சொல்ல வேணாம், இன்னும் பயணம் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வரும், அந்த பாட்டு கூட ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. அது எப்படின்னா, வலி மாமே வலிப்பே புளி மாங்காய் புளிப்பே அப்படின்னு சொல்லி பாட்டு ஒன்று இருக்கு. என்னடா இது, தேங்காய் பத்தறிகிற கத்தியில் எத்தனை தெரிகிற அப்படியே காது அத்துட்டா. என் புள்ள அடிச்சு புடிச்சு கல்யாணம் வரைக்கும் வந்துட்டான். உருவானா அந்த வக்கீலு, என் பிள்ளைக்கும் அந்த பொண்ணுக்கும் ஜென்மத்துக்கும் கல்யாணம் நடக்காத மாதிரி சொன்னாம் பாரு ஒரு மேட்ரு. இதுக்கப்புறம் யாரும் என்ன தேட நீங்க ஊருக்குள்ள போக போறேன் பாருக்குள்ள. இந்த வரிசையில நம்ம அடுத்து பார்க்க போற படம் என்னன்னா டெடி. உன்னால எங்க நெட்வொர்க்க ஒண்ணும் பண்ண முடியாது. பல மாதிரி இருக்கிற உனக்கு தேவையில்லாத வேலை ஒழுங்கா போயிடு. நம்ம ஆர்யாவோ அருமையா நடிச்சிருப்பாரு. நம்ம ஆர்யாக்கு வந்து கம்மியான டைலாக் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த கம்மியான டைலாக்கே நம்ம ஆளு கரெக்டாக பேசி முடிச்சிருப்பாரு. பெரியவங்களோட சின்ன பசங்க அந்த இந்த படத்தை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்க பார்த்தா படம். இந்த படம் இதில் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகலை. அதான் ஒரு சின்ன வருத்தம். பட் இருந்தாலும் இதில் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதால மக்கள் எல்லாருமே பார்த்தாங்க இந்த படத்தை. தியோ பென்டால் குளுக்கோஸ் ஐவியில் கலந்து கொடுத்தா நாள் கணக்காக கோமா ஸ்டேஜ்லேயே மெயின்டைன் பண்ண முடியும். இந்த வரிசையில நம்ம அடுத்து பார்க்க போற படம் என்னன்னா காடான். நம்மள விடாதுங்க, ரொம்ப புத்திசாலிங்க, வெரி எமோஷனல் சென்டிமெண்டல் அண்ட் சோ கேரிங். அப்ப எல்லா யானையும் தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஸா பா? ஆமாடா வீரா, நீ அதங்கள ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பாத்துப்பியா? கண்டிப்பா பாத்துப்போம் பா. ப்ராமிஸ்டா? ப்ராமிஸ் பா. இந்த படத்தை வந்து காட்ல தான் எடுத்துருக்காங்க. இந்த படத்தை எடுத்தது நம்ம பிரபு சல்மான் தான். நம்ம பிரபு சல்மான் இதுக்கு மாதிரி கும்கி படம் எடுத்திருக்காரு. ஆமாம், கும்மிக்கி படம் எடுத்திருக்காரு, அடுத்தது கடல் படம் எடுத்திருக்காரு. ஆனால் இதில் ரெண்டுத்தில் பொதுவாக வந்து யானை வச்சிருக்காரு. நாலுலேருந்து டவுன்ஷிப் சுற்றி 6 கிலோமீட்டருக்கு காம்பவுண்ட் வால் கட்டுறோம் சார், காட்டு யானை உள்ளே வராமல் இருக்கிறதுக்காக. 6 கிலோமீட்டரில் 60 கிலோமீட்டர் 4 கட்டு. கடவுளே, எது நடக்கக்கூடாது நினச்சனோ அது நடந்துருச்சு. அதுங்களோட வழி தொடரும் பரம்பரை பரம்பரையா இந்த வழியா தான் பல வருஷமா போயிட்டு வந்துட்டு இருக்குதுங்க. ஆக மொத்தம் இந்த ஆளுக்கு யானைக்கு இவருக்கு ஏதோ ஒரு சென்டிமெண்ட் இருக்கு போல, யானையை வச்சே பாட்டு எடுக்கிறான் இந்த ஆளு. சரி அது விடுங்க. பொதுவாகவே நம்ம இடத்த மொத்தம் எடுத்துக்கினாலே நம்மளுக்கு கோவம் வரும்.
அதே மாதிரி இங்கே ஒருத்தன் காட்டெடுக்கலாம் சொல்லிட்டு காட்டை எடுத்துலாம் சொல்லிட்டு ஒருத்தன் வரான், ஒருத்தர் கோவம் வருது. அவர் வேறு யாரும் இல்லைங்க, நம்ம ராணா தான். நம்ம ராணா இதுக்கு முன்னாடி பாகுபலியில் வில்லன் நடிச்சிருப்பார், ஆனால் இதில் வந்து நம்ம ராணா ஹீரோ நடிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக நம்ம விஷ்ணு சோழன் நடிச்சிருக்காரு. நல்லா வாழ்ந்துருவடா நீ. இந்த விஷயத்தை பத்தி ஒரு டீடைல்டு இன்டர்வியூ தர முடியுமா? யானைகளின் வீட்டிற்குள் புகுந்து மனிதர்கள் அட்டகாசம். You have got to put a headline like this. இந்த வரிசையில நம்ம அடுத்து பார்க்க வர படம் என்னன்னா கண்ணன் தாங்க. இந்த படத்தை எடுத்தது யாரு பாத்தீங்கன்னா நம்ம மாயி செல்வராஜ் தான். அவர் இதுக்கு முன்னாடி பரேரு பெருமா சொல்லிட்டு ஒரு படம் எடுத்திருக்காரு. அந்த படத்துல ஒரு சமூகத்தின் வழிய கரெக்டா காட்டியிருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துல ஒரு சமூகத்தின் வழிய அழுத்தமாகவும் வெளிப்படையாகவும் காட்டியிருப்பாரு. இதில் வந்து நம்ம சந்தோஷ் நாராயண் மியூசிக்கை ஒரு மிரட்டலாக போட்டிருப்பார், வேலை லெவலாக போட்டிருப்பாரு. மக்களிடையே அதுவும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்று இந்த வரிசையில நம்ம அடுத்து பார்க்க போற படம்னா மண்டேலா. சூரங்குடி வாழ் வாக்காளர் பெருமக்களே, நடக்கவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர்களை சரிபார்த்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நீ ஜெயிச்சா என்ன செய்வ? பயங்களுக்கு பாட்டி வைப்பேன். கோபப்படணும்னு ஆசைப்பட்டானுவ, கூட்டிட்டு போயிட்டு வரலான்னு இருக்கேன். டேய் ஊருக்கு என்ன பண்ணுவான்னு கேட்கறல. ஊருக்கா? ஊருக்கு இந்த படத்துல கதாநாயகர் பாத்தீங்கன்னா நம்ம யோகி பாபு தான். எப்பயுமே நம்ம யோகி பாபாவை ஒரு நகைச்சுவை நடிக்கிறதா பார்த்துருப்போம். ஆனால் அதில் ஒரு வித்தியாசமாக நடிச்சிருப்பார். இவர் வித்தியாசமாக நடித்த மாதிரி அந்த கதையும் ஒரு வித்தியாசமாக இருக்குங்க. அது எப்படின்னா ஒரு ஓட்டை வச்சு நடக்கிற போராட்டம் தான் இந்த படம். இந்த படத்தை எடுத்தது யார் பார்த்தீங்கன்னா நம்ம மடுவணி அஸ்வின் தான். நம்ம 340 அவனவளும் 340, ரெண்டு பேரும் சமமாக இருக்கும். ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு ஓட்டு தான் தேவையா? எங்கிருந்த போய் பிடிக்குது? ஒரு வழி உண்டு. தெக்குருக்கானா வடக்குருக்கானா? என்னது எந்த அடையாள அட்டையுமே இல்லையா? இல்லங்க. ஏயா நீ இந்திய குடிமகன் தானே, நான் எப்படி நம்புறது? இவனை பார்க்க என்ன அமெரிக்க குடிமகன் மாதிரி இருக்கு, இந்திய குடிமகன் தாங்க, நம்புங்க. இந்த வரிசையில நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் என்னன்னா சுல்தான். 100 பேர் அவன் பின்னால் நிற்கல, 100 பேருக்கு முன்னால் அவன் நிற்கிறான். இந்த படத்தை எடுத்தது யார் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்யராஜ் கண்ணன் தாங்க. இதுக்கு மேலே அவர் எடுத்த படம் என்ன பார்த்தீங்கன்னா ரெமோ. அந்த படமும் ஃபுல்லாக காதல் கதை, ஆனால் இந்த படமும் ஃபுல்லாக கமர்ஷியலுங்க. இந்த படத்தில் ஹீரோ யார் நடிச்சிருப்பா பார்த்தீங்கன்னா நம்ம காத்தி நடிச்சிருப்பாப்பில. ஹீரோயினியாக யார் நடிச்சிருப்பா பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் கிருஷ்ணன் வச்சுருக்காங்க. அது யார் பார்த்தீங்கன்னா நம்ம ராஷ்மிகா மந்தனா தான். திரும்பி வந்தா ஊரவே கொளுத்தி போடுவா பாத்துக்கங்க. பலம் இருக்குன்னு எதிரிய வளர்த்துக்க கூடாது. இந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்க போகிற படம் என்ன பார்த்தீங்கன்னா ஜெகமே தந்திரம். நீங்கள் தமிழோ? தமிழ்நாடா? தமிழ்னா தமிழ்நாடு தானே? தமிழ் என்றால் தமிழ்நாடு மட்டும்தானே. இந்த படத்தை யார் எடுத்துக்காரு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சூப்பராஜ் தான். படத்தோட பேருக்கேற்ற மாதிரி அந்த படம் ஃபுல்லாகவே தந்திரமாக தான் இருக்கும். நம்ம தனுஷ் நடிப்போ தரமாக வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தில் கூட நம்ம தனுஷ்
மாசான டயலாக் கூட சொல்லியிருப்பாரு. அவனுங்கள நம்ம ஓட ஒண்ணுண்ணே, நீ என்ன ஓடி ஒளி ஓடி ஒளி சொல்ற? அவனுங்களை இப்ப போய் நான் செஞ்சு விட்டுமானே, செஞ்சு விட்டுமானே சொன்ன, செஞ்சு விட்டுமானே அப்படின்னு மாசா சொல்லி முடிச்சிருப்பாரு. நம்ம தனுஷ் இந்த படம் ஃபுல்லாவே கன்னு ஃபயரு கன்னு ஃபயரு கன்னு ஃபயராக தான் இருக்கு. எனக்கு இன்னமும் நீங்க ஏதோ பெரிய தப்பு பண்றீங்கன்னு தோணுது. தப்பு பண்றேன் அவ்வளவுதான், பெருசு சிறுசுன்னு அளவுலாம் கிடையாது. சோழர் பரம்பரையில் ஒரு லண்டன் தாதா. இந்த வரிசையில நம்ம அடுத்து பார்க்க போற படம் என்ன பாத்தீங்கன்னா, ரஜினி வச்சு ரகலன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, நம்ம கார்த்திக் வச்சு நட்புக்காக நறுக்குன்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, அதே மாதிரி தான் நம்ம ஆர்யா வச்சு ஒரு அருமையான படம் எடுத்திருக்காரு. அந்த படம் தான் நம்ம சார்பேட்டா. இந்த படம் ஒரு நல்ல மோட்டிவேஷனான படம். இந்த படம் என்னமோ குத்துச்சண்டை தான், குத்துச்சண்டையை வச்சு நிறைய படம் எடுத்திருக்காங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஆனால் இவங்க தான் ஒரு வித்தியாசமாக ஒரு ஸ்க்ரீன் பிளே காட்டியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான படம் சார்பேட்டா. இங்கே வந்து அவன் என்னைக்கு கையில கத்தி எடுத்தானோ அன்னைக்கே பாக்ஸிங் ஆடுற தகுதி இழந்துட்டான். எப்படி அவன் எப்பள பாக்ஸிங் பண்ண கூடாதுன்னு சொன்னவன்? பாக்ஸிங்னா என்ன, உங்க அப்பா மட்டும் சொத்தா? என் உயிரே போனாலும் பரவாயில்ல, போய் சொல்லுனா நான் யாருன்னு எல்லாருக்கும் நிரூபிக்கிற நேரம் இது. Shit, I'd rather be in hell or be in reckless with my special bet you 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 bet